ஸோ கைஸ் நம்ம தளபதி வச்சு எப்படியாவது ஒரு திரைப்படத்தையாவது டேரக்ட் பண்ணிடணும் அப்படிங்கிற மைண்ட் செட்டில் நிறைய டேரக்டர்ஸ் வெயிட்டிங்கில் இருக்காங்க இன்னும் நிறைய டேரக்டர்ஸ் வந்து நம்ம தளபதி கிட்ட ஸ்கிரிப்ட் சொல்லிகிட்டே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க பட் அந்த மாதிரி எல்லா டேரக்டர்ஸ்க்குமே தளபதி கால்ச்சிட்டு கொடுத்து எல்லாரோட டேரக்ஷனுமே நடிக்கிறது ரொம்பவே கஷ்டமான ஒரு விஷயம் தான் பட் இருந்தாலும் நம்ம தளபதி நிறைய டேரக்டர்ஸ்க்கு வாய்ப்பு கொடுத்துட்டு வராரு அந்த வகையில் ரீசெண்டாக கிடையாது இது வந்து சில வருஷங்களுக்கு முன்னாடி நடந்த ஒரு சம்பவம் ஸோ அப்போ பார்த்தோம்னா நம்ம தளபதி கிட்ட ரொம்பவே ஃபேமஸான ஒரு டேரக்டர் வந்து நம்ம தளபதி கிட்ட கதை சொல்லியிருக்காரு அதுவும் ஒரு படத்தோட கதை கிடையாது ரெண்டு படங்களோட கதை வந்து நம்ம தளபதி கிட்ட சொல்லியிருக்காரு பட் அப்புறம் இருந்து இப்போ வரைக்கும் இந்த கம்பை ஜாயின் பண்ண போயிருச்சு அந்த டைரக்டர் யாருன்னா ராம் பருத்தி வீரன் போன்ற திரைப்படங்களை டைரக்ட் பண்ணியிருந்தேன் அமீர் அவர்கள் தான் இவர் தமிழ் சினிமாவில் அதிமான திரைப்படங்கள் டைரக்ட் பண்ணலைனாலுமே முக்கியமான டைரக்டர் அப்படிங்கிற நேம் வந்து இவர் வாங்கிட்டாரு அந்த அளவுக்கு ஒரு படங்கள் எல்லாமே மிகப்பெரிய அளவுல வெற்றி அடைஞ்சிருக்கு இந்த ஒரு டைரக்டர் வந்து நம்ம தளபதியை ரெண்டு டைம் மீட் பண்ணி ரெண்டு படத்தோட கதைகளை சொல்லியிருக்காரு அந்த கதைகள் வந்து நம்ம தளபதிக்கும் பிடிச்சிருந்துருக்கு நம்ம மாதிரியும் அது வந்து நம்ம இந்த ரெண்டு திரைப்படத்தோட வந்து நம்ம ஃபர்ஸ்ட் எதை பண்ணல அப்படின்னு சொல்லி அதுக்கு நம்ம தளபதி ரெண்டு ஸ்கிரிப்டுமே எனக்கு பிடிச்சிருக்கு எதாவது ஒன்று நீங்களே சூஸ் பண்ணுங்கன்னு சொல்லி அமீர் அவர்கள்ட்டே சொல்லிட்டாரு இன்னொரு விஷயத்தையும் தளபதி அமீர் அவர்கள்ட்ட கேட்டிருக்காரு இந்த திரைப்படத்தை வந்து நம்ம இப்பவே பண்ண போகிறோமா சார் இல்லைனா வெயிட் பண்ணி பண்ண போகிறோமா அப்படின்னு கேட்டிருக்காரு அதுக்கு அமீர் அவர்கள் வந்து எனக்கு அந்த பிரச்சனையும் கிடையாது நம்ம வெயிட் பண்ணி கூட பண்ணல அப்படின்ற ஒரு வார்த்தையை சொல்லியிருக்காரு அதுக்கப்புறமா ஒரு சின்ன கேப் விழுந்திருக்கு அந்த கேப்பில் நம்ம தளபதி தன்னோட அடுத்தடுத்த திரைப்படங்களுக்கு கால்ஷீட் கொடுத்துட்டாரு அமீர் அவர்கள் வேற கொஞ்சம் வெயிட் பண்ணி நம்ம படம் பண்ணலாம் அப்படின்னு சொன்னதனால தளபதி வந்து தன்னோட அடுத்தடுத்த திரைப்படங்களுக்கு கால்ஷீட் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாரு அப்படி நம்ம தளபதி தன்னோட அடுத்தடுத்த திரைப்படங்களை பிஸியாக இருக்கும்போது

பட் இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் நிறைய டேரக்டர்ஸ் வந்து நம்ம தளபதியோட கால்ஷீட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அந்த டைமில் அமீர் அவர்களுக்கு நம்ம தளபதி கால்ஷீட் கொடுப்பாரா அப்படிங்கிறது டவுட் தான் ஸோ இருந்தாலும் அமீரன் தளபதி கம்போ ஜாயின் பண்ண எப்படி இருக்குன்னு சொல்லி நீங்கள் எதிர்பார்க்குறீங்க அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்க இன்னும் தளபதி ஃபேன்ஸ் யாராவது நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தளபதி பற்றின அப்டேட்ஸ் உடனே கூட உங்களுக்காக